ஊமை மிகு நற்கருணைக்கு எல்லா காலம் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டா எனக்கெல்லாமே நீங்க தானப்பா.
என்றும் ஓசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இருக்கிற ஆண்டவர் இயேசுவோடு நாம் அனைவருமே உருக்கமாக அவருடைய பிரசன்னத்தின் மத்தியிலே நாம் அனைவரும் நம்மை தலைவணங்கி இறைவனை ஆராதிப்போம். இந்த அருமையான தருணத்திலே ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார், நம் கூடவே இருக்கிறார், நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறார், நம்மை ஆதரிக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார், நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார் என்று நாம் இன்றைய நாளிலே சிந்திக்கப் போகிறோம். இறைவனோடு இந்த ஒரு மணி நேரத்திலே அவரோடு உரையாட, உடனிருக்க, அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து, அவருடைய அன்பிலே நாம் இணைந்து, அவர் மகிழ்வில் நாம் கலந்து, இறை உறவில் நிலைத்து வாழக்கூடிய அருளை இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசுவோடு நாம் பேசப்போகிறோம், அவரோடு உறவாடப் போகிறோம், அவருடன் உடனிருந்து ஜெபிக்கப் போகிறோம். நமக்காக, நமது ஊருக்காக, நமது நாட்டுக்காக, நம் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காக இறைவனுடைய ஆசீர் என்றும் நிறைவாக ஆண்டவர் இயேசுவின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சிறப்பாக நாம் உருக்கமாக அவரோடு இணைந்து நாமும் நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த நேரத்திலே துணை நிற்போம். அப்படி துணை நிற்கிற பொழுது ஆண்டவர் இயேசு, அஞ்சாதே, கலங்காதே, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை நெகிழவும் மாட்டேன் என்று சொல்லுகிற அன்பு ஆண்டவர் இயேசு நம் மத்தியிலே பிரசன்னமாக இருந்து நம்மோடு பேசப் போகிறார், நம்மோடு உறவாடப் போகிறார், நம்மோடு இருந்து நம்மை மகிழ்ச்சி படுத்த போகிறார், அவருடைய பிரசன்னத்தின் வழியாக நம்மை நிரப்பப் போகிறார், அவருடைய உறவாடல் வழியாக நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இந்த நேரத்திலே இறைவனோடு உறவாட, உடனிருக்க, அவருடைய அன்பிலே நாம் இணைந்திருக்க சிறப்பாக இந்த நற்செய்தியோடு நாம் இணைந்து சிந்திக்க, செயல்பட, ஆராதிக்க நாம் செல்வோம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி. செபதேயும் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம்,
நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும் போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் என்றார் என்று ஆண்டவர் இயேசுவிடம் வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக்கிணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ள தொடங்கினர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த துன்ப கிண்ணத்தை உங்களால் குடிக்க முடியுமா என்று செபதையின் மக்களாகிய யாக்கோபிடமும் யோவானிடமும் ஆண்டவர் இயேசு கேட்கின்றார். அவர்களும் திறந்த உள்ளத்தோடு, ஆர்வத்தோடு, ஆசையோடு அதை ஏற்றுக்கொள்ள, அதை துணிந்து செயல்படுவதற்கு அவர்களுக்கு ஆற்றல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் எங்களால் இயலும் என்று அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அவர்கள் இயலும் என்று சொன்னது துன்பத்தில் பங்கெடுப்பது. அந்த துன்பம் என்பது இந்த உலகத்திலே எண்ணற்ற விதங்களிலே நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறது. துன்பம் என்பது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய, சந்திக்கக்கூடிய அன்றாட செயல்பாடாக, பிரச்சனையாக, காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு துன்பங்கள் மட்டும் இல்லை என்றால் நாம் இன்பத்தை இனிமையாக, இனிய சுவையாக நாம் அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த துன்பம் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம், அதில் பங்கெடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் என்பது அது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களை புரட்டி போடுகிறது, அவருடைய வாழ்வையே மாற்றி விடுகிறது. துன்பம் என்பது நீங்களும் நானும் நினைக்கிறது போல ஏதோ யாரோ வருகிறார்கள், நம்மை சந்திக்கிறார்கள், அதன் வழியாக அவர்கள் நம்மை பற்றி ஏதோ பேசுகிறார்கள், அதன் வழியாக நாம் துன்பத்தை சந்திக்கிறோம் என்று அல்ல. அன்றாட வாழ்க்கையிலே சோதனைகள், துன்பங்கள் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி சென்றதோ அதே போல பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள், அருமையான முன்னோர்கள், நம்முடைய ஆதி பெற்றோர், அவர்கள் சந்தித்த துன்பம் என்பது என்ன என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் சந்தித்த துன்பம் என்பது கடவுள் கொடுத்த அந்த அருமையான இடத்திலே, தோட்டத்திலே, வாழ்விடத்திலே அவர்கள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழக்க நேர்கிறது. அதிலே அவர்கள் துன்பத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். எதன் வழியாக அவர்கள் துன்பத்தை சந்திக்கிறார்கள்? கடவுள் கொடுத்த அந்த கட்டளையை அவர்கள் மீறுகிறார்கள். கடவுள் கொடுத்த கட்டளையை மட்டும் மீறுவது மல்லாமல் அவர்கள் அந்த கனியை உண்ணக்கூடாது என்று சொன்ன கனியை அவர்கள் உண்கிறார்கள். அவர்கள் இதன் வழியாக கீழ்ப்படிதலிலிருந்து தவறி விடுகிறார்கள். கீழ்ப்படிதலிலிருந்து தவறி விழுந்ததோடு மட்டுமல்லாமல் ஒருவர் மற்றவரை பழி சொல்ல ஆரம்பிக்கிறார்கள், குறை கூறி கொள்கிறார்கள். ஆதாம் இவளை பார்த்து, இவள் தான் அந்த பழத்தை எனக்கு கொடுத்தால், ஆகவே நான் உண்டேன் என்று சொல்லுகிறார். ஆதாம் அப்பாறு சொன்ன பொழுது ஏவாள் சுட்டி காட்டுகிறார், என்னை இந்த பாண்பு மயக்கி விட்டது, ஆகவே நான் இந்த பழத்தை உண்டு விட்டேன் என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் இப்படித்தான் ஒருவர் மற்றவரை குறை கூறி கொண்டு துன்பத்திற்கு நாம் ஆளாகி கொண்டிருக்கிறோம். அழகான ஒரு தோட்டத்தை, ஏதேனும் தோட்டத்தை, அந்த பசுமை வாய்ந்த இயற்கையோடு, இனிமையான அந்த சாரல் காற்றோடு பசுமையாக வாழக்கூடிய அந்த இடத்திலே பட்டு போகக்கூடிய அந்த வாழ்விடத்தை மாற்றி இருக்கிறார்கள். பட்டு போகக்கூடிய அந்த வாழ்வாக அவர்கள் தங்களுடைய கீழ்ப்படிதின் வழியாக தங்கள் வாழ்வை மாற்றி கொள்கிறார்கள். ஆகவேதான் கீழ்ப்படிதலிருந்து அவர்கள் தவறுவதில்தான் அங்கே சோதனையும் துன்பமும் ஆரம்பமாகிறது. அப்படி ஆரம்பித்த அந்த துன்பம் அவர்களை ஆட்கொள்ளுகிறது. ஆகவே
அவர்கள் வெக்கமடைகிறார்கள். உடையின்றி அவர்கள் இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். எப்பொழுது நாம் கீழ்ப்படிய மறுக்கிறோமோ, எப்பொழுது நாம் பிறர் மீது குறை கொள்ள ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது நாம் கடவுளுடைய அருளை இழக்கிறோம். கடவுளுடைய வழியிலிருந்து நாம் பிறழ்ந்து செல்கிறோம். கடவுளுடைய வழியிலிருந்து நாம் கடந்து செல்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படியாத பொழுது நாம் துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறோம். ஆகவே கடவுள் கொடுத்த அந்த அருமையான கட்டளையை அவர்கள் கடைபிடிக்க மறுத்ததால், மறந்ததால், அதற்கு எதிர்மாறாக அவர்கள் செய்ததால் அவர்கள் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத பொழுது நாமும் துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறோம். ஒருவேளை அந்த கீழ்ப்படியாமல் இருப்பது என்பது கொஞ்ச நேரம் நமக்கு மகிழ்ச்சியை தரலாம். பொய் சொல்வதன் வழியாக, திருடுவதன் வழியாக, கொலை செய்வதன் வழியாக, பிறரை பற்றி இல்லாதை பொல்லாதை பற்றி சொல்லுகிற பொழுது, பிறரை குறை கூறுகிற பொழுது, பிறர் மீது பழி சுமத்துகிற பொழுது, பிறருடைய கால்களை நாம் வாரிவிடுகிற பொழுது, பிறருக்கு எதிராக நாம் தீமை செய்கிற பொழுது, நாம் கொஞ்ச நேரம், சிறிது நேரம் நாம் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் அந்த மகிழ்ச்சி என்பது சாத்தானுக்குரிய மகிழ்ச்சியாக மாறிவிடுகிறது. கடவுளுக்குரிய மகிழ்ச்சி என்பது கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கிற பொழுது நாம் நிலையற்ற ஆனந்தம் அடைகிறோம். அவரிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய அருளை நாம் பெறுகிறோம். அவருடைய அருளை நாம் பெறுகிற பொழுது நம் வாழ்வு ஒளி வீச ஆரம்பிக்கிறது. நமது வாழ்வு புது படைப்பாக மாறுகிறது. நம்முடைய வாழ்வு என்பது ஆற்றல் வாய்ந்ததாக, சீரும் சிறப்பு வாய்ந்ததாக, புத்துணர்ச்சி கொண்டதாக, புதிய உள்ளம் கொண்டவர்களாக நாம் மாறுகிறோம், மாற்றப்படுகிறோம் என்பதுதான் கடவுளுடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிவதன் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிற பொழுது நாம் கடவுளுடைய அருளை இழக்கிறோம். அதன் வழியாக பாவத்திற்கு தள்ளப்படுகிறோம், துன்பத்திற்கு தள்ளப்படுகிறோம், தீமைக்கு தள்ளப்படுகிறோம். கடவுளிடமிருந்து நாம் விலக்கி தள்ளப்படுகிறோம். கடவுளுடைய அருளை நாம் இழந்து விடுகிறோம். கடவுளின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரை நாம் இழந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட இந்த தவறு, அந்த கீழ்ப்படியாதன் வழியாக நாம் கடவுளுடைய அருளை இழக்க வேண்டுமா, அல்லது கீழ்ப்படிதன் வழியாக கடவுளுடைய அருளையும் ஆசிரியும் நாம் பெற வேண்டுமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக காயின் ஆபேலினுடைய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். எப்படி பொறாமை ஏற்படுகிறது? கடவுள் ஒருவரை ஏற்றுக்கொள்கிறார், மற்றொருவரை மறுக்கிறார் என்பதிலே தான் அங்கே பொறாமை ஏற்படுகிறது. இன்றைக்கு நாமும் அன்றாட வாழ்க்கையிலே ஒருவர் மற்றவரிடையே பொறாமை, போட்டிகள், வேற்றுமைகள், வெறுப்புகள், கோபங்கள், சினம் என்பது அதிகரித்து கொண்டே செல்கிறது. அப்படி அதிகரிக்கிற பொழுது கொலை செய்யும் அளவுக்கு சின்ன தவறிலே பொறாமையிலே ஆரம்பித்து அது கொலை செய்யும் அளவிற்கு நம்மை இட்டு செல்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இன்றைக்கு சிறு சிறு காரியத்திற்கு கூட நாம் கோபப்படுகிறோம், சண்டை போடுகிறோம். சின்ன சிறிய செயலை ஆரம்பித்து இறுதியாக கொலை செய்யும் அளவிற்கு கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே உயிரையும் இழக்கக்கூடிய, உயிரையும் எடுக்கக்கூடிய ஒரு தீமையாக பொறாமை இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிற பொழுது இவ்வாறு தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நிகழும் என்பதற்கு திருவுள்ளத்திலே காயின் ஆபேலை பற்றிய அந்த நிகழ்வு என்பது நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு பொறாமையினாலே நாம் கடவுளுடைய அருளை இழக்கிறோம். பொறாமையினாலே நாம் துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறோம். பொறாமையினாலே நாம் உயிரையே இழக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்வு மாறி போகிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு நம் மத்தியில் இருக்கிறார், நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், நம்மோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். நாமும் அவரோடு இருக்கிறோம், அவருக்கு நாம் கரம் கொடுக்கிறோம் என்கிற இந்த அருமையான நேரத்திலே அவருடைய பிரசன்னத்தின் மத்தியிலே நாம் அனைவரும் உருக்கமாக தொடர்ந்து இறைவனோடு இணைந்து ஜெபிப்பதற்காக இந்த பாடலோடு நாம் இணைவோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம எனக்கு வாழ தெரியாதையா என்கிற பாடல் வழியாக ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். நம்முடைய துன்பங்களிலே நம்மை கரம்பிடித்து வழி நடத்துகிறார். அவற்றையெல்லாம் நீக்குவதற்கு அவர் நம்மோடு இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்கிற பொழுது நம்மிடையே இருக்கக்கூடிய கீழ்ப்படியாமை, புறை கூறுகிற அந்த தன்மை,
பொறாமை என்பது நம்மை விட்டு விலகிச் செல்லும். அப்படி விலகுகிற பொழுது இறைவனுடைய அருள் நம்மிலே பொங்கி வழியும். ஆகவே இந்த பாடலோடு நாம் இணைந்து இறைவனை ஆராதிப்போம். உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் நிஜமானரே, நேசரே என் துணையாளரே, இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி கூறி துதிப்பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான், இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே, பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார சொல்லுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் நிஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் நிஜமானரே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆம், அன்புக்குரியவர்களே,
இன்றைக்கு கடவுள் இல்லாமல் நாம் இல்லை என்பதை இந்த பாடல் வரிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அவர் இல்லாமல் நாம் இல்லை, அவருடைய வார்த்தை இல்லாமல் நாம் இல்லை, அவருடைய பிரசன்னம் இல்லாமல் நாம் இல்லை, அவர் இல்லாமல் நாம் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்றால் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மை கருவிலே தெரிந்திருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார், நம்மை அருள்பொழிவு செய்திருக்கிறார், நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆண்டவர் கடவுள் இயேசு நம்மோடு இருக்கையிலே நமக்கு யார் நமக்கு தேவை? நமக்கு மற்றவர்கள் இருப்பார்கள், ஆனால் எல்லா நேரமும் நம்முடைய துன்ப இன்பங்களிலே பங்கெடுப்பார்களா என்றால் சில நேரங்களில் கேள்விக்குறைதான். கூடவே இருந்து நம்மை காலை வாரி விடுவார்கள், ஆனால் கூட இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய, நம்மை கரம்பிடித்து தூக்கிவிடக்கூடியவர்கள் இருப்பவர்கள் சிலர் மட்டும்தான். அதிலும் அது நம்மில் அக்கறை கொண்டிருப்பவர்கள், நம்மில் பாசம் வைத்திருப்பவர்கள், நம்முடைய வளர்ச்சியிலே பங்கெடுப்பவர்கள், நாம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், நம்மை தட்டி தோள் கொடுத்து ஊக்கப்படுத்துபவர்கள்தான் நம்மோடு கூட இருப்பார்கள். மற்றவர்கள் நம்முடைய முன்னாடியும் புகழ்வார்கள், நம்முடைய பின்னாடி நம்மை பற்றி இகழ்வார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டார். அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர், நம்மிலேயே அவர் என்றும் தங்கி நம்மோடு வாழக்கூடியவர். நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் நாம் செல்லுகின்ற எல்லா இடங்களிலும் நம்மை கரம்பிடித்து வழிநடத்தக்கூடியவர், நம் செய்கின்ற செயல்களிலே அவர் இருக்கின்றவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்மால் வாழ முடியாது. இன்னைக்கு எல்லாரும் துன்பங்களிலே நம்மை கைவிட்டு நெகிழ்ந்து நம்மை தூக்கி எறிந்து சென்றாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன், அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே என்று சொல்லி இந்த உலகம் முடியும் வரை நம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுகிறார். அவர் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார், அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இன்பங்கள், துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் அவற்றிற்கெல்லாம் உறுதுணையாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் நீர் மேலே சென்றாலும் கீழே பள்ளத்தாக்கிற்கு சென்றாலும் நான் அங்கே இருக்கிறேன் என்று கடவுள் உறுதியளிக்கிறார். அவருடைய வார்த்தையை நமக்கு வாழ்வாக தருகிறார். ஆகவேதான் திருப்படல் ஆசிரியர் அவ்வாறு அழகாக சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கடவுள் இல்லாமல் நாம் இல்லை, அவருடைய வார்த்தை இல்லாமல் நமக்கு வாழ்வு இல்லை என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில வந்து நான் உன்னை வழிநடத்துகிறேன், நான் தான் உனக்கு எல்லாம் செய்து தருவேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்மோடு கூட இருந்து நாம் துன்பப்படுகிற பொழுது நம்முடைய துன்பத்திலே பங்கெடுக்காதவர்கள், நம்மோடு இருந்து நமக்கு ஆறுதல் கூறாதவர்கள், அவருடைய பிரசன்னமே நமக்கு ஆறுதலாக இருக்கும். அவர்கள் நமக்கு ஆறுதல் தரவில்லை என்றாலும், அவர்கள் வார்த்தையினாலே நமக்கு வாழ்வளிக்காவிட்டாலும் கூட அவருடைய உடனிருப்பே நமக்கு மகிழ்ச்சியை தரும், நமக்கு ஆறுதலை தரும், நமக்கு ஊக்கத்தை தரும். ஆனால் பல நேரங்களில் நாம் துன்பத்திற்கு ஆளாகிற பொழுதுதான் இவையெல்லாம் நடக்காமல் போகிறது. அப்பொழுதுதான் நம்மை விட்டு எல்லோரும் விலகி செல்கிறார்கள். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கெத்செமனி தோட்டத்திலே அவரை கைது செய்து கூட்டி செல்ல நேர்ந்த பொழுது அவர் ஆயனில்லா ஆடுகளைப் போல எல்லோரும் அவருடைய சீடர்கள் சிதறி சென்றார்களோ, அந்த துன்பத்தை கண்டு சீடர்கள் பயந்து ஓடினார்களோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற துன்பங்கள் வழியாக நம்முடைய இருக்கக்கூடிய உறவுகள், உடனிருப்புகள், சொந்த பந்தங்கள் எல்லாரும் நம்மை விட்டு விலகி ஓடிப்போவார்கள். ஏனென்றால் மகிழ்ச்சியின் போது ஆர்ப்பரிப்போடு நம்மோடு கூட இருப்பார்கள். ஆனால் துன்பங்கள் வருகின்ற பொழுது நம்மை கையில் நெகிழ்ந்து விடுவார்கள். எப்படி பிளாத்து அழகாக சுட்டி காட்டுகிறார், இவருக்கும் எனக்கும் எந்த சம்மதம் இல்லை என்று சொல்லி கை கழுவி விடுவது போல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற துன்பங்களின் மத்தியிலே நம்மை கை கழுவி விடக்கூடிய ஆட்கள் நம்மோடு உண்டு. ஆகவே யாரை நம்பி நாம் வாழ்ந்துகிறோமோ, யாரை நாம்
நல்லவர்கள் என்று நினைக்கிறோமோ, யார் நம்மோடு கூடவே இருப்பார்கள் என்று நினைக்கிறோமோ, யார் நமக்கு மகிழ்ச்சியை தருவார்கள் என்று நாம் நினைக்கிறோமோ, யார் நமக்கு ஆறுதலை தருவார்கள் என்று நாம் நினைக்கிறோமோ, நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார் என்று நினைக்கிறோமோ, அவர்களே நம்மை விட்டு விலகி செல்லக்கூடும். அவர்களே நம்முடைய துன்பத்திலே இன்னும் மீளா துயரத்தை நமக்கு கொடுக்க முடியும். ஆனால் ஒன்றை மட்டும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். ஆகவேதான் நீங்க இல்லாம நான் வாழ முடியாது என்ற பாடல் வழியாக நாம் பாடி ஜெபித்திருக்கிறோம். அவர் இல்லாமல் நமக்கு எதுவும் கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, மகிழ்ச்சியும் கிடையாது. அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிறார். நம்மை கரம் பிடித்து தூக்கி விடுகிறார், நம்மை வழி நடத்துகிறார். எல்லோரும் நம்மை விட்டு விலகி ஓடினாலும் கூட கவலைப்படாத, நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய முதுகை தோலை தட்டி கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் பிரசன்னத்திலே நாம் வாழ்கிற பொழுது எப்படிப்பட்ட துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் அதை எளிதிலே வென்று விடலாம். நாம் திருவுளியத்திலே வாசிக்க கேட்டிருக்கிறோம், எப்படி யோசுவா மோசஸோடு கூட இருந்து அவருடைய கரத்தை தூக்கி பிடித்து அவர்கள் ஜெபித்த பொழுதெல்லாம் அவர்கள் போரிலே வெற்றி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாமும் அதை செய்ய அழைக்கப்படுகிறோம். நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கரத்தை தூக்கி கண்ணீர் விட்டு நாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை காண்போம். துன்பங்கள் எல்லாம், தடைகள் எல்லாம் உடைத்தெறியப்படும், தீமைகள் எல்லாம் நீக்கி ஒழிக்கப்படும். அப்படி ஒழிக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். ஆக நாம் அதற்கு செய்ய வேண்டியது மோசஸை போல நாம் அன்றாடம் இறைவனோடு உடவார வேண்டும், உடனிருக்க வேண்டும். அவரோடு நாம் உடனிருக்கிற பொழுது, உறவாடுகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனை எல்லாத்தையும் அவரிடம் கொட்டுகின்ற பொழுது அவர் மற்ற எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் ஒவ்வொரு முறையும் ஜெபித்து விட்டு, கடவுளோடு ஜெபித்து விட்டு அந்த மலையிலிருந்து அவர் கீழே இறங்குகிற பொழுது அவருடைய முகம் பேரொளியால் யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு அவர் முகம் ஒளி வீசியது என்று நாம் திருவுளியத்தில் வாசிக்கிறோம். ஏன் அப்படி ஒளி வீசுகிறது என்று யாராவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? ஏன் அவர் நம்மை அவரை நம்மால் பார்க்க முடியவில்லை என்று நாம் யோசித்திருக்கிறோமா? பல நேரங்களில் நாம் அதை செய்வது கிடையாது, அதை யோசிப்பதும் கிடையாது. காரணம், மோசே எப்பொழுதும் கடவுளோடு உறவாடினார். அவரிடம் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கடவுளிடமிருந்து எடுத்து சொல்கிறார். அவரிடம் இருக்கக்கூடிய துன்பங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறார். மகிழ்ச்சியான தருணத்தையும் அவரிடம் ஒப்படைக்கிறார். அன்றாட வாழ்க்கையில என்ன நடக்கிறதோ அது எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்பு கொடுத்து அவர் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிப்பதன் வழியாகத்தான் அவருடைய துன்பங்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது. கடவுளுடைய அருளால் அவர் நிறைந்திருக்கிறார். அப்படி அவர் தினமும் கடவுளோடு பேசுகிற பொழுது அவர் பேரொளியால் மெளிர்கிறார், ஒளிர்கிறார். அப்படி ஒளிர்வதற்கு காரணம், அவர் கடவுளோடு உடனிருந்தார், அவரோடு ஜெபித்தார், அவரோடு முகமுகமாக தரிசித்தார். ஒரு நண்பரிடம் பேசுவது போல, தோளிலே கை போட்டு பேசுவது போல அவர் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கடவுளோடு. இன்னைக்கு நாமும் அப்படி கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று, அவர் நமக்கு தோள் கொடுப்பார் என்று நம்மிடம் இருப்பதை கடவுளோடு பகிர்கிற பொழுது, துன்பங்களை எடுத்து சொல்லுகிற பொழுது, மகிழ்ச்சியான தருணங்களை கடவுளை பார்த்து நன்றி சொல்லுகிற பொழுது, அவருடைய அருளை இறைஞ்சு வேண்டுகிற பொழுது அவருடைய அருளும் ஆசீரும் நமக்கு கிடைவாக கிடைக்கும். அப்படி கிடைக்கிற பொழுது நீங்களும் நானும் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று ஒளிர சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய ஒளியும் இந்த மனிதர் முன்பாக ஒளிரக்கூடும். நம்முடைய முகமும் பிரகாசமாக ஒளி வீசும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். தினமும் காலையிலே, மதிய வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு முழுவதிலும் அவர் இறைவனோடு உடனிருந்தார், அவரோடு ஜெபித்தார். அன்றாட வாழ்க்கையில என்ன நடக்கிறது, எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் சந்திக்கிறார், எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை எல்லாம் சந்திக்கிறார், இன்னல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார், ஏளனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார், அவரை காரி துப்புகிறார்கள், அடிக்கிறார்கள், அவரை ஊருக்குள்ளே உள்ளே நுழைய விடாமல் தடுக்கிறார்கள், அவருக்கு துன்பத்தை தர அவர்கள் நினைக்கிறார்கள், எல்லோரும் சேர்ந்து அவரை கொல்ல நினைக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் கடவுளிடம் அவர் ஒப்புவித்து ஜெபிக்கிறார். அப்படி ஜெபித்ததன் வழியாகத்தான் அவர் எல்லா துன்பங்களையும் அவர் சந்திக்க நேர்ந்தது, அதை துணிவோடு அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. அவர் மத்தியில எல்லோரும் அவரை இடுக்குப்பிடியாக பிடித்து கேள்விகள் கணைகள் வழியாக அவர்களை ஆண்டவர் இயேசுவை எதிர்க்கிறார்கள். ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அவர்
கடவுளுடைய அருளால் தூயாவிரோடு துணையோடு அவர் தெல்ல தெளிவாக ஞானத்தோடு செயல்பட்டு அவர்களுக்கு பதில் மொழியை கொடுக்கிறார். இன்றைக்கு நாமும் இறைவனோடு இணைந்திருக்கிற பொழுது எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதை எல்லாம் தகர்த்தெறிந்து உடைத்தெறிந்து அவற்றை எல்லாம் நீக்கி தரமட்டமாக்கி நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய அருள் நிறைவாக பொங்கி வழியும். அப்படிப்பட்ட கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் ஏன் அஞ்ச வேண்டும், நாம் ஏன் கலங்க வேண்டும், நாம் ஏன் துன்பத்தை நினைத்து வருத்த வேண்டும்? நான் இவ்வாறாக வாசித்தேன், கடவுள் நமக்கு துன்பம் நம்முடைய வாழ்விலே துன்பத்தை சந்திக்கிறோம், நீ ஏன் துன்பத்தை மட்டுமே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், அந்த துன்பத்திற்கே துன்பத்தை தரக்கூடியவர் கடவுள், அவரை நம்பு, உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் துடைக்கப்படும், உடைக்கப்படும், தகர்க்கப்படும் என்று சொல்லி இவ்வாறு அதை நான் வாசிக்க நேர்ந்தது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருவது இயல்பு. இன்னைக்கு எதனால் துன்பங்கள் வருகிறது என்று நான் தொடக்கத்திலேயே கேள்வி எழுப்பினேன். துன்பங்கள் எதனால் வருகிறது? நாம் எதிர்பார்ப்பது நடக்காமல் இருக்கிற பொழுது, நாம் ஆசைப்பட்ட காரணத்திற்காக அந்த செயலை செய்கிற பொழுது, பின்னாடி நடக்கக்கூடிய விளைவுகளை நாம் சிந்திக்காமல் முன்னே அந்த நேரத்திற்கு நாம் தருகிற அந்த சிறிய சந்தோஷத்திற்காக நம்முடைய வாழ்வை இழந்து விடுகிறோம், நாம் துன்பத்தில் மாட்டிக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்விலே எல்லோரும் அருளாக ஆசிராக வரமாட்டார்கள், பிறர் நம்முடைய வாழ்வையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு துன்பமாக வந்து நிற்பார்கள். துன்பம் தொலைபேசியின் வழியாக தொல்லையாக மாறலாம், டிவியின் வழியாக நமக்கு எல்லா செயல்களையும் கற்றுக் கொடுக்கலாம். தொலைபேசி தான் இன்றைக்கு எல்லாருக்கும் உலகமாக இருக்கிறது. அந்த தொலைபேசி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த உலகம் ஒரு சிறந்த அருள் நிறைந்த வாழ்வாக குடையாக இருக்கும். ஆனாலும் கடவுள் நமக்கு அதையும் கொடுத்திருக்கிறார். அதன் வழியாக நாம் எப்படிப்பட்ட வாழ்வை பெற முடியும், அதன் வழியாக நாம் எப்படி முன்னேற முடியும், அதன் வழியாக இறைவனுடைய நற்செய்தியை எப்படி பரப்ப முடியும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதிலேயே நாம் மூழ்கி கிடக்கிற பொழுது நம்முடைய வாழ்வை தொலைத்து விடுகிறோம், துன்பத்திற்கு ஆளாகி விடுகிறோம். அதிலே வருகின்ற எல்லா வீடியோக்களையும் பார்த்து நாம் கவலைப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், அதிலே மூழ்கி போகிறோம். அதை நாம் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், அதை நம்புகின்றோம், அதுவே நம்முடைய விசுவாசமாக நம்பிக்கையாக மாறி போகிறது. ஆனால் அதையும் கடந்து கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவர்தான் நமக்கு எல்லாமே என்று நாம் நம்ப வாழ மறந்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம். இன்னைக்கு துன்பங்கள் என்பது இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன காரியங்கள் வழியாக ஆரம்பிக்கிறது. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தாவீது. அவர் போருக்கு செல்ல வேண்டும், ஆனால் அவர் போருக்கு செல்லவில்லை. ஒரு சிறிய தவற்றினால் அவர் மிகப்பெரிய தவறு கெட்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். மாடத்திலே அவர் நடந்து கொண்டிருக்கிறார், எதிரே குளித்து கொண்டிருக்கிற அந்த பெண்மணியை பார்க்கிறார், அவரை வர சொல்கிறார், அவரோடு துன்பத்திற்கு அவர் தன்னுடைய வாழ்வை தொடங்குகிறார். பிற்பாடு அவருடைய மனைவியை வர சொல்கிறார், மனைவியை வர சொல்லி அவரோடு உடல் கொண்டு அந்த துன்பத்திலே அவர் பங்கெடுக்கிறார். இந்த துன்பத்தை அவர் துடைக்க வேண்டும், அதை கரையை போக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கணவர் உரியாவை வர சொல்கிறார். அவர் போர் முனையில் நின்று போர் புரிந்து கொண்டிருக்கிறார். அவரை வர சொல்லி இந்த தப்பை மறைப்பதற்காக அவரை வர சொல்கிறார், அவருக்கு மது அருந்த செய்கிறார், எல்லா பொருட்களையும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறார். ஆனால் அவள் செல்லவில்லை. அங்கே போரிலே அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், நான் என் மனைவியோடு போய் சந்தோஷமாக இருக்க முடியுமா என்று சொல்லி அவர் அரசனுடைய தாவூது அரசனுடைய இல்லத்திலேயே தங்கி விடுகிறார். இவன் இப்படியே இருக்கிறானே என்று சொல்லி இவருக்கு என்ன செய்வது என்று தெரியாது. மீண்டும் இவரை அனுப்பி வைக்க முயற்சிக்கிறார், அவர் செல்லவில்லை. ஆகவே ஒரு மடலை எழுதி அவரை போர் முனையில் நிற்க செய்து அவருடைய உயிரை மாய்க்க செய்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய செயலை செய்யாமல் இருக்கிற பொழுது இப்படிப்பட்ட துன்பங்களை நாம் சந்திக்கக்கூடும். அவர் போருக்கு சென்றிருக்க வேண்டும், அவர் போருக்கு செல்லவில்லை. போருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் அவர் அமைதியாக தன்னுடைய அரசவையில் இருந்திருக்க வேண்டும், அதையும் அவர் செய்யவில்லை. பெண்மணியை பார்த்தாரே, அந்த பெண்மணியை பார்த்ததோடு அவர் நின்றிருக்க வேண்டும், தவறு செய்யாமல் இருந்திருக்க வேண்டும், ஆனால் தவறு செய்துவிட்டார். இவ்வாறு ஒரு துன்பம் நம்முடைய வாழ்விலே வருகிறது என்று சொன்னால் குளத்திலே ஒரு கல்லை தூக்கி போடுவது போல, அந்த குளத்திலே கல்லை தூக்கி போடுகிற பொழுது அதை சுற்றி சுற்றி அந்த பழையமானது அந்த தண்ணீரானது கரையை சேரும் அளவிற்கு சென்று கொண்டே இருக்கும். அதுபோல நாம் செய்கிற சிறு சிறு தவறுகள் மிகப்பெரிய துன்பத்திற்கு வழிவகுக்கிறது என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட இங்கே விரும்புகிறேன். ஆகவே
கடவுளோடு நாம் இணைந்திருக்கிற பொழுது, கடவுளோடு நாம் ஜெபிக்கிற பொழுது, கடவுளிடம் நாம் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிற பொழுது நாம் எப்படிப்பட்ட துன்பத்திற்கும் ஆளாக மாட்டோம் என்பதுதான் உண்மை. அதுவே வாழ்வு. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியிலே அதிகாரம் 15 அவர் அழகாக சுட்டி காட்டுகிறார். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் அன்றி உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே திராட்சை கொடி கிளையோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி உங்களால் எதுவும் செய்ய முடியாது, அதனால் பயனும் கிடையாது என்று அவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு இணைந்து நாம் செயல்படுகிற பொழுது நாம் அவருடைய அருளை பெறுகிறோம். அவரோடு இணைந்து நாம் செயல்படுகிற பொழுது அவருடைய மகிழ்ச்சியிலே நாம் பங்கெடுக்கிறோம். அவரோடு இணைந்து செயல்படுகிற பொழுது அவருடைய நற்செய்தி இந்த உலகம் முழுவதும் ஆற்றலோடு வல்லமையோடு நம்மால் எடுத்து செல்ல முடியும். ஆகவே தான் திருத்தூதர் பணிகள் நூலிலே நாம் வாசிக்கிறோம், திருத்தூதர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வந்து உடனிருந்து அவர்கள் அன்பிலும் நட்புறவிலும் அப்பம் விடுவதிலும் ஜெபிப்பதிலும் அவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஒரே மனம் கொண்டிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட அன்பிலும் நட்புறவிலும் அப்பம் விடுவதிலும் ஜெபிப்பதிலும் நாம் இணைந்திருக்கிற பொழுது நாம் ஒரே மனம் கொண்டவர்களாக இருப்போம். அப்பொழுது இந்த துன்பங்களை எல்லாம், நம்முடைய வாழ்வில் சந்திக்கிற எண்ணற்ற துன்பங்களை எல்லாம் அழிக்க முடியும் அவற்றை எல்லாம் கடந்து செல்ல முடியும். அவற்றை எளிதிலே எதிர்கொள்ள கடவுள் நமக்கு அருளை தருவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 சோதிக்கப்பட்டார் சாத்தானால், ஆனால் அப்பொழுது கூட கடவுளுடைய அருளால் அவர் வழிநடத்தப்பட்டிருக்கிறார். அந்த துன்பங்களை எல்லாம் அவர் செவி கொடுத்து கேட்காமல் அவற்றை தகர்த்தெறிந்து கடவுளுடைய அருள்தான் முக்கியமானது என்பதை அவர் அங்கே உணர்த்திருக்கிறார். அதை அவர் நிறைவு செய்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம அன்றாட வாழ்க்கையிலே இன்றைக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. வெயிலின் தாக்கத்தால் பலர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். பலர் வாழ முடியாமல் தவிக்கிறார். பலர் வெளியே செல்ல முடியாமல் தவிக்கிறார். பலர் உணவில்லாமல் தவிக்கிறார். பலர் வேலைக்கு போகவே முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் வைத்திருப்பவர்கள், பெற்றோர்கள், முதியவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதனால் நம்மால் எதையுமே செய்ய முடியவில்லை என்று முடங்கி போயிருக்கிறோம். வீட்டிலும் இருக்க முடியவில்லை, வெளியிலும் செல்ல முடியவில்லை, எந்த செயலையும் செய்ய முடியாத ஒரு நிபந்தனைக்கு நாம் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த 2 கடவுளுடைய அருளால் நமக்கு சிறிது மழை கிடைத்தாலும் சரி, அது நமக்கு கடவுளுடைய ஆசிராக இருக்கிறது. ஆகவே சிறு சிறு துன்பம் இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அதற்கு கடவுளுடைய அருள் நமக்கு தேவை. அந்த அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடை அவர் தாபோர் மலையிலே உருமாற்றம் அடைந்த பொழுது, உருமாற்றம் பெற்ற பொழுது அவருடைய உடை யாருமே வெளுக்க முடியாத அளவுக்கு வெண்மையாக ஒளி வீசியது என்று நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கிற நாம் அவர் எப்படி உருமாறினார், எவ்வாறு அவர் உடைய உடை ஒளி வீசியது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் கடவுளுடைய அருளோடு என்றும் இணைந்திருந்தார். தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணித்திருந்தார். அவர் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அவர் யாரை பற்றியும் பொறாமைப்படவில்லை, போட்டியும் இடவில்லை, யாரையும் அவர் தீர்ப்பிடவில்லை, கொலை செய்யவில்லை, தண்டனைக்கு உள்ளாக்கவும் இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கின்ற துன்பங்கள் வழியாக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் துன்பங்கள் வழியாகத்தான் நாம் ஆட்சியை பெற முடியும். துன்பங்கள் வழியாகத்தான் நாம் துணிவை பெற முடியும். துன்பங்கள் வழியாகத்தான் நாம் மன உறுதியை பெற முடியும். துன்பங்கள் வழியாகத்தான் நாம் நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொள்ள முடியும். துன்பங்கள் வழியாகத்தான் நாம் வாழ்வு பெற முடியும். துன்பங்கள் வழியாகத்தான் நாம் அந்த காரியங்களை இன்னும் ஆற்றலோடு செய்ய முடியும் என்கிற வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு துன்பங்கள் வழியாக இந்த மனுலோகருக்கு மாட்சியை பெற்று தந்தார். துன்பங்கள் வழியாக அவர் நமக்கும் பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் மட்டுமல்ல இந்த உலகில் துன்பத்தை அனுபவிக்கிறேன், நீங்களும் துன்பத்திற்கு ஆளாக்கப்படுவீர்கள் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அவர் துணிவோடு, ஆற்றலோடு, வல்லமையோடு, கடவுளுடைய அருளோடு இணைந்திருந்ததால் அந்த துன்பங்களை எல்லாம் அவர் எளிதில் எதிர்கொண்டு வெற்றி கொண்டார். நாமும் நம்முடைய வாழ்விலே
துன்பங்களை துணிவோடு ஏற்று வல்லமையோடு வெற்றி கொள்ள இறைவனுடைய அருள் நமக்கு நிறைவாக கிடைக்க இந்த ஆராதனையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இன்னும் ஆற்றலோடு வல்லமையோடு நமக்கு அருள் கிடைக்க இணைந்து ஜெபிப்போம். வியப்பு குறைய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயிர்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரி ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.